பாதி பேருக்கு இருக்கிற கேள்வி, பையனா பொண்ணா பிறக்க போற குழந்தை, இல்ல கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே பையனா வச்சுக்க முடியுமா பொண்ணா பெற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எப்படி பிறக்கும் பையன் பொண்ணுங்கிற டிட்டர்மினேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து மேல் பார்ட்னரோட குரோமோசோம்ஸ் பொறுத்து இருக்கு. பிகாஸ் ஃபீமேல் வந்து எக்ஸ் எக்ஸ்ன்னு இருப்பாங்க, மேல் வந்து எக்ஸ் ஒய்ன்னு இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஃபீமேல் பார்ட்னர் ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் ஷேர் பண்ணுவாங்க ஃபார்ம் ஆகிற பேபிக்கு. மேல் பார்ட்னரில் இருக்கிற ஒய் குரோமோசோம் வந்தால் அது பையன், மேல் பார்ட்னர்கிட்டருந்து எக்ஸ் குரோமோசோம் வந்தால் அது பொண்ணு. பட் ஒரு ஸ்பேர்மை பார்த்து, லைக் மைக்ரோஸ்கோப்பில் நாங்கள் ஸ்பேர்மை பார்க்கும்போது இந்த ஸ்பேர்ம் எக்ஸ் குரோமோசோம், இந்த ஸ்பேர்ம் ஒய் குரோமோசோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ மார்ஃபாலஜிக்கலி வி கே நாட் டூ தட். ஒன்லி பாசிபிலிட்டி இஸ் லைக் ஐவிஎஃப் பண்ணி எம்ப்ரியோஸ் ஃபார்ம் பண்ணி எம்ப்ரியோஸ்லேருந்து டிஷ்யூவை எடுத்து பிஜிடிஏ அப்படிங்கிற ஜெனட்டிக் டயக்னோசிஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து எக்ஸ் எக்ஸா, அதாவது பொண்ணா இல்லை எக்ஸ் ஒய்யான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ திஸ் டெக்னாலஜி அலோன் ஹெல்ப்ஸ் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் த சாய்ஸ். பட் இந்தியாவில் அதை நம்ம பண்ண முடியாது, பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் லீகல் பெர்மிஷன் ஃபார் தட்.